நேரம் காலெல்லாம் 6 மணிக்கே எழுந்திக்கணும், 10 மணிக்கே படுக்கணும், இதெல்லாம் இருக்குங்களா? இந்த நானுக்கு எப்போனாலும் படுக்கலாம், எப்போனாலும் எழுந்திக்கலாமா? இந்த நானுன்னு நீங்க சொல்லும் பொழுதே அந்த நான் வந்து ஒரு உயிர் பொருள் மாதிரி உணர்ச்சியா எண்ண ஓட்டமா சகஜமா ஆக்கியிருக்கீங்கல்ல, அது காலத்தாலேயே அங்க நிக்குது. இட்ஸ் வெயிட்டிங். உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து சப்போஸ் எங்கேயாவது பேங்க்குக்கு போகணும்னு ஒரு நினைவு வந்ததுன்னா திருப்பி பேங்க் எங்கேயோ இருக்கு. எல்லாம் நினைவு தூண்டி 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 விட்டுக்கிட்டே இருக்கு, தூண்டி விட்டுக்கிட்டு. அதுக்கு வந்து முக்கியமா உடல் பாவம் காரணம். உடலை வந்து நானுன்ற அபிமானிக்குது. எங்க புத்தி? புத்தியே அபிமானிக்குது. புத்தி தான் நம்ம கிட்ட ஆளுங்க. இந்த அமுதவல்லியோ ரவீந்திராவோ சேதுராமலிங்கமோ யாரும் தனி ஆட்கள் கிடையாது. உள்ளுக்குள்ள புத்தி தான் கருவி கருணாதிகளா செயல்படுறதெல்லாம் சேர்ந்து நான் தலைமையில இயங்கிக்கிட்டு இருக்கு. நான் தான் பொய்யன். நானுனாலதான் இவைகளுக்கு உண்மை கற்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு எண்ணம் மூலமாகவும் நீங்க உண்மையாக்கிக்கிட்டு இருக்கீங்க, இல்லாதத உண்மையாக்கிக்கிட்டு இருக்கீங்க, சத்தியமாக்கிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது நீங்க லேட்டா எழுந்துக்கிறது லேட்டா படுக்கிறதுன்ற உடல் சௌகரியத்தை பத்தி நீங்க கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். அது உங்களுடைய பிரைவேட் அஃபேர். அது யாரும் யாரும் ஸ்டிக் பண்ண தேவையில்ல. இல்ல, இதெல்லாம் ஆன்மீகம் ஆக்கிட்டாங்க. எழுந்துக்கிறது நிக்கிறது காலங்கத்தால பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கிறேன்றது, புரியுதுங்களா? வீடு தெளிச்சு குழம்போடு எல்லாம் பண்ணுப்பா. எல்லாம் சொல்லிட்டேன், என்ன எழுப்பாத, நான் எப்ப எழுச்சுக்கிறோம் எழுந்துக்குவேன் எங்க வீட்டுக்காரட்டையும் சொல்லிட்டு தான் படுத்தேன். சரி, ஆனா வந்து என்னை எழுப்ப சூழ்நிலை எழுந்த உடனே எனக்கு அப்போ இரிட்டேஷன் ஆயிடுச்சு. என்னடா இது, இங்க வந்தோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி. சரி, இவர் எழுப்பினார். சரி சார். சரி, ஆன் பண்ணி தான் பேசுங்க. ஆன் பண்ணலையா இவ்வளவு நேரம்? இல்ல, எல்லா சப்ஜெக்டும் வரட்டும், பரவாயில்ல, சகஜம். எல்லா மனிதர்கள் தானே, நம்ம வாழறது தானே பேசுறோம். ஒரு 4 நாள் கூட தூங்காம இருந்திருக்கேன். ஒரு தூக்க நிலைன்றது இல்லாம கஷ்டப்பட்டிருக்கேன். படாம ஐயோ தூக்கமே இல்லையேன்னு ஒரு பய உணர்வு அதிகமாயிடுச்சு எனக்குள்ள. ரொம்ப பய உணர்வு உச்சத்துக்கு போயிடுச்சு. இது ஏதானும் போதிக்கப்பட்டு இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண முடிஞ்சு தூக்கம் வராம போச்சா என்ன? எதனால? ஏதானும் பயிற்சிகள், ஏதானும் இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது எதுலயாவது ஈடுபட்டு அவங்க அட்வைஸ் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் தூங்கி எல்லாம் பொழுத கழிக்காத அப்படி இப்படி எல்லாம் சொல்லப்பட்டு ஏதானும் மெத்தட் எல்லாம் கொடுக்கப்பட்டு அதை பிரயோகிச்சு அதுல தூக்கம் போயிடுச்சா? என்னால எதுவுமே அப்சர்வ் பண்ணி இப்ப என்னால சொல்ல தெரியல. ஆனா நீங்க உங்களுடைய வாழ்க்கை முறை நிறைய பயிற்சிகள் ஈடுபட்டு இருக்கீங்களா? ஆன்மீகத்தை தேடி நிறைய போயிருக்கீங்களா? அதனுடைய தாக்குதல் அதிகமா இருக்கவே எனக்கு வந்து தேட ஆரம்பிச்சுட்டேன். என்னடா இது, எப்படி உயிர் போகுது, என்ன ஏதுன்ட்டு. நான் ஒரு 6 மாசம் வந்து ரூம விட்டு வெளியிலே வரமாட்டேன். பசங்களை கூட என் வீட்டுக்காரையோ என் பசங்களையோ பார்த்தா போனவங்க திரும்பி உயிரோட வரமாட்டாங்க. மென்டல் டார்ச்சர் அதிகமா இருக்கும். என்னோட பசங்க 2 பையன் பார்த்தா என் பசங்களை இங்கேயும் கூட நான் வந்து நிமிந்து பார்த்து பேசுனது கிடையாது. உள் தாக்கல் அதிகமா இருக்கும் எனக்கு. வெளியில நான் அழுவேன், இவங்க வந்து எவ்வளவுதான் இவனும் பாவம் சமாதானம் பண்ணுவாங்க. எனக்கு குடும்ப பசங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்க தான். இவங்க அப்புறம் பயங்கரமா சத்தம் போடுவாங்களேன்னு ஒரு பயம் உணர்ச்சி தரேன். எல்லாத்துக்கும் ஒரு பயப்பட வேண்டியதா இருக்கும். உள்ள ஆன்மா வந்து ரொம்ப என்ன புரியாது, வேதனையில துடிக்கும். எங்கேயா ரோட்ல நடந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காது மாதிரிதானே தம்பிக்கு இருக்கும், தினமீறியே அந்த காதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவேன்.
அவங்க யாரோ அவங்க என்னைய பார்த்து சிரிப்பாங்க, ஐயோ வேற ஆள் வந்து சிரிக்கிறாரு அப்படி சொல்லிட்டு எதுக்கு பார்க்கணும், தேவையில்லை. ஒரு நடைய பார்த்தா அவள் ஒரு அவ்வளவு ஈடுபாடு, அவ்வளவு இதுல இருந்தது, பற்றுல இருந்தது. என்னோட தம்பிது, தம்பி கூடவே இருந்தது என்னன்னு தெரியல. அதனால இன்னும் கூட என் பசங்க எல்லாம் வளர்ந்தாச்சு. பெரிய பையனுக்கு 35-36 வயசு ஆகுது, இன்னும் கூட நிமிந்து பார்த்து பேசுற இது கிடையாது. அப்ப குழந்தையில இருந்து நான் எப்படி பார்த்திருப்பேன் பிள்ளைங்களை, குனிஞ்சே பார்ப்பேன், நிமிந்து பார்த்த மாட்டா, ஒரு பயம். இப்ப எங்க வீட்டுக்காரோ என் பசங்களோ 4:30 மணிக்கு தான் ஸ்கூலுக்குள்ள இருந்து வருவான்னு தெரியும், ஆனா 3:30 போய் அந்த பால்கனியில நின்னுக்குவேன், வராங்களா வரலையா. அதான் மொத்தத்துல உயிர் பயம், மரண பயம் பயங்கரம். தாக்குதல் அதிகமாயிட்டு இவங்க கூட கரெக்டா 5:30 வருவாங்க, ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா பயங்கரம் திட்டுவேன், வெடிச்சிருவீங்க. ஏன் லேட் சொல்லல, பயத்தினால எல்லாம். அதனால இந்த தேடுதல் அதிகமாயி யார் என்ன சொன்னாலும் அங்க ஒரு பிளசன்ட் ஆஃப் மைண்ட் கிடைச்சதுன்னா அப்சர்வ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஹை பீக்ல போகும்போது என்ன மீறி என்னவோ இரும்பல் ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுல ரொம்ப உச்சத்துல போகும்போது இரும்பல் வரும். இரும்பல் 1.5 மாசம், இரும்பல் உச்சம் உச்சம் போறதுன்னா என்ன பண்ணுவீங்க? உச்சம்னா என்னன்னா இது மாதிரி ஈடுபட்டுகிட்டே இருப்பேன், என்ன நீ மீறியே நான் வந்து இல்ல ஏதானும் சுவாசத்தை வச்சு ஏதாவது ஈடுபடுவீங்களா? சுவாசத்தை வச்சு ஈடுபடுவதே பிசிக்கலா இரும்பல் வந்துடும். இரும்பல் எந்த மருந்து கொடுத்தாலும் நிக்காது. இவங்க ஸ்கேன் வரைக்கும் பாடி ஸ்கேன் ஃபுல்லா எடுப்பாங்க, 16,000 ரூபாய் செலவு பண்ணுவாங்க, ஆனாலும் எந்த மருந்துக்கும் அது செட்டே ஆகாது. அப்புறம் எல்லா டாக்டரும் எனக்கு தூக்க மாத்திரை தான் கொடுப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான் தூங்குவேன். அதுக்கப்புறம் வெளியில வரும்போது என்னால அப்படியே ரொம்ப இதுவாக வருவீங்க, ஒரு மாதிரி உடம்பு ரொம்ப இரிட்டேஷன் ஆயிடும். மறுபடியும் தேட ஆரம்பிப்பேன், மறுபடியும் இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால. அதாவது தெரிஞ்சதா திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருப்பீங்க. ஆமா, அதான் தேடுதல்னு சொல்றது. நீங்க வந்து அந்த பயிற்சிகளை தேடுவேன். நான் யாருக்கிட்டையும் போய் அப்சர்வ் பண்ணி கேட்பேன், நான் எங்க தப்பு பண்றேன், எந்த இடத்துல லேக் ஆகுறேன், எங்கயோ லேக் ஆகுறேன்னு மட்டும் தெரியும் எனக்கு. யாரும் சொன்னது இல்லையா? இல்ல, ஆனா நானே போய் ஒரு சமாதி டெய்லி போவேன், சமாதியில போய் உட்காந்து தியானம் பண்ணுவேன். தாம்பரத்துல எனக்கு பிடிக்கும் அதனால சும்மா காலையில வீட்டுல எல்லாம் சமைச்சிருக்க வச்சுட்டு போய் உட்காந்துட்டு ஒரு 1 ஹவர் போயிட்டு வருவேன். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அப்போ அந்த குரு கிட்ட பேசுவேன், சுவாமி எனக்கு ஏதாவது காட்டுங்க வழியை, நான் ஞானத்தை நோக்கி போகிறேன், என்னுடைய பயணம் வந்து இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கு அது அந்த மாதிரி கேட்பேன் நான். அது ரைட்டா தப்பாலாம், அதாவது அங்கே ஃபிசிக்கலாக ஒரு குரு இருந்தாரா? அதெல்லாம் இல்லை, அதாவது மானசீகமாக சரி உட்காந்து கண்ணை மூடிட்டு சரி யார்கிட்ட இல்லை பேசவும் மாட்டேன், சும்மா கேட்பேன். சரி, எனக்கு 5 நாள் கூட தூக்கம் வராம இருக்கும்போது பயம் வந்துருச்சு எனக்கு. கண்ண முன்ன தூக்கம் வராது, ஆனா ஏதோ ஒரு உணர்ச்சியை மட்டும் பாக்குற மாதிரியே இருக்கும், மூச்சியோ இல்லாட்டி உள்ள வராது. எங்கேயோ ஒரு இடம் உடனே வெளியில வர மூச்சையும் பார்ப்பேன், உள்ள போற மூச்சையும் பார்ப்பேன், ரொம்ப ஆழ்ந்து உள்ள போயிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மாதிரி பாத்துக்கிட்டு தூங்கனா படுத்தா அப்படியே டீப் ஸ்லீப் போயிடுவோம் இல்லையா, அதெல்லாம் பண்ணவே வராது. ஆமா, நீங்களே எடுத்துட்டீங்களே, நீங்களே புத்தி வரைக்கும் மூச்சு பயிற்சி எடுத்துட்டு போயிருக்கீங்களே, அது ஆட்டோ மோட்ல போட்டுச்சு. ஒரு குழந்தை காத்தால் இருந்தால் எனக்கு சாக்லேட் தான் வேணும், சாக்லேட்டை கொடுத்து எழுந்தவொன்னே ஒரு தட்டு நிறைய சாக்லேட் வச்சு உட்காந்து பட்சணம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்பவும் எனக்கு இப்போ வைகிறேன் இருக்கு, இப்போ எதை கவனிக்கணும்னு தெரியல. இப்போ உணர்ச்சியா இல்லைட்டு அந்த வலியவா, இன்னும் கூட திருப்பி திருப்பி என்னால அப்சர்வ் பண்ண முடியல. நேத்துல இருந்து நான் யோசிக்கிறேன், சுவாமிஜி என்ன சொல்ல வர்றாரு, நான்றதை எதை பார்க்க சொல்றாரு அப்படின்றது. அதான் நீங்க வந்து உங்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே நம்ம உடம்பு மயமா நம்மளுடைய பிறவி வாசனைகள் தொடர்ந்து வரதுனாலதான் உடம்பா வரும், திருப்பி அந்த வாசனைகளை அனுபவிக்கதான். அதை இன்னும் என்ன பண்ணிட்டாங்க, ஊதி ஊதி பெருசாக்கிட்டாங்க, உடம்பாவே உங்களை ஆக்கி வச்சுட்டாங்க.
உங்களுக்கு மூச்சு பயிற்சியை பிரிக்கவே முடியாது உங்க மனசு புத்தியிலேருந்து. எல்லாம் ஸ்தூலமா காத்து மாதிரி நடக்கணும், பம்பிங் ஸ்டேஷன் மாதிரி நடக்கும். விழிப்பு நிலை இஸ் ஈக்குவல் டு என்ன, அதுல வந்து நீங்க வந்து மரணத்தை தப்பிக்கிறதா, மரணத்திலேருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ஒரு இது நீங்களா பண்ணிட்டீங்க. அவங்களும் சயின்ஸ் ஒண்ணுமே கிடையாது, எதுலேயும் சயின்ஸ் கிடையாது, விஞ்ஞானமே கிடையாது. விஞ்ஞானம் ஆரம்பிக்கிற இடம் வந்து ஆழ்ந்த உறக்கம். சத்தியமா இருந்ததுன்னா ஆழ்ந்த உறக்கத்துல அத்தனை யோகமும் போடு போடுன்னு போடணும். ஆழ்ந்த உறக்கம் மாதிரி நிலைய ஒவ்வொரு யோகமும் கொடுத்துருக்கணும். கர்ம யோகம் கொடுத்துருக்கணும், ஞான யோகம் கொடுத்துருக்கணும், பக்தி யோகம் கொடுத்துருக்கணும், ராஜயோகம், குண்டலினி பிராணாயாமெல்லாம் அப்படியே ஆழ்ந்த உறக்கத்தை அப்படியே சகஜ சமாதின்னு பேரு. சகஜ சமாதினு கல்லு மாதிரி இருக்கிறது அவ்வளவுதான். ஆனா அது பூரித்து ஆன்மா அனுபவமா, அது ஆன்மா அனுபவத்துல தோயறது, வாசனைகள் எரியறதெல்லாம் தெரியும், வாசனைகள் பஸ்பமாறுது, நான் உணர்ச்சி பஸ்பமாறுது, பஸ்பமாயி அமுதவல்லி இல்லாத தன்மை நல்லா தெள்ள தெளிவா தானே சுயம் தானே விளக்கும். நீ இல்ல, உன்னோட உணர்ச்சியும் கிடையாது, இப்ப வந்துட்டு போச்சு, அது கிடையாது, நான் தான் நீ அப்படின்ட்டு அது பூரிச்சு விளக்கும். அது சமாதி அனுபவம். இது நாலு நாளுக்கு பிரயோஜனம் இல்லாத குப்பை தொட்டி அனுபவம். கெடுத்துட்டு இருக்கீங்க போய். யூ ஆர் ஸ்பாயில்ட், யூ ஆர் மிஸ்கைடட், யூ ஹவ் அலவுட் யுவர் செல்ஃப் டு பி மிஸ்கைடட். நீங்க அலோவ் பண்ணாம அது நடந்திருக்காரு. கேட்பார், சொல்றார், சொல்வார், சொல்றதெல்லாம் கேட்டு 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 அங்கெல்லாம் போய் போய் உட்காந்து புத்தி எதை அடக்கு வைக்கக்கூடாதோ அதை அடக்கு வச்சுக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு நேத்தி கூட நீ சொன்ன இவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன் கஷ்டமா இருக்குன்னா, நான் உங்க பேப்பர் வந்து ஒரு 50 பேர் இருக்கிற கிளாஸ்ல நான் பேப்பரை திருத்துறேன், இதுக்கு இது பதில்றேன், ஏபிசிடியில இது பதில்றேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பு. அடுத்த கேள்வி இந்த மாதிரி 100 கேள்வியிலையும் எல்லாம் தப்பு 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 தப்பா வருது. என்ன தப்பா போயிட்டீங்க, கரெக்டா? அதனாலதான் கஷ்டமா தெரியுது. ஆக்சுவலா பதிலே இல்லைன்றேன், இங்க பதிலே கிடையாது, இங்க நீங்க ஒண்ணுமே பண்ணக்கூடாது, நினைக்க கூட கூடாதுங்க. நினைப்பு யாரோட நினைப்பு? அமுதவல்லியோட நினைப்பு தானே. நினைச்ச நீங்க உங்க கையசைவோ உள்ளுக்குள்ள பாக்குறதோ வெளியில பாக்குறதோ எல்லாத்துக்கும் தாட்ஸ் டிபெண்டா இருக்குல்ல. எண்ணங்கள் உதவி இல்லாம நீங்க வந்து உள்ள எண்ணங்களை இந்த கிரச்சி வச்சுன்னு நடப்பாங்களே, அந்த மாதிரி எண்ணங்களை வச்சு 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 அதையே பிடிச்சிக்கிட்டு எண்ணத்தையே நான் ஆக்கி அந்த எண்ணத்தையே உடம்பாவும் ஆக்கி அதை தக்க வைக்கிற போராட்டத்துக்கு கூட இந்தா பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு ஊதி 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 நெருப்பு ஜாஸ்தி பண்ணுற மாதிரி மூச்சு பயிற்சியை வேறு கோயிலில் கொடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இதுவும் அதுவும் அதுவும் இதுவுமா, எண்ணத்தை பெருக்கிறது மூச்சை பார்க்கறது, எண்ணத்தை பெருக்கிறது எப்படி தூங்க வரும்? தூங்க வேண்டிய வஸ்து எது? உபகரணம். சாந்தமாதிரிலாம் இருக்கணும் அந்த உபகரணம், கரெக்டா? நம்ம நீங்க சாந்தம் சொல்றது வார்த்தை சாந்தம். நீங்க ஸ்டில் போட்டோகிராஃபி போட்டிருக்கீங்க, அங்க அசையாத எண்ணங்கள் மாதிரியும் அசையாத காட்சிகள் அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்க மாதிரி, அதெல்லாம் சாந்தமே இல்லை. தூக்கத்துல என்ன சாந்தம் இருந்தது? எண்ணம் வந்ததா? எண்ணம் வந்ததா? தூக்கம் தாங்க சகஜ சமாதி.